இதய தேவதையுடன் இனிய நேரங்கள். நூலின் பெயர். ஆசிரியர் பெயர் எஸ் வேல்முருகன். வாசிப்பவர் எஸ் வேல்முருகன். உண்மை காதல் கதையை புதுக்கவிதையாக சொல்லும் புதுமையான நூல் இது. கதை சுருக்கம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தோழியாகி, பின்பு காதலியாகி, பிறகு மனைவியாக முடியாமல் மீண்டும் தோழியான கதை. இந்த நூலின் கதாபாத்திரங்கள். கதாநாயகன் சக்திவேல், கதாநாயகி பத்மாவதி மற்றும் மற்றவர். இந்த நூல் 33 தலைப்புகளை கொண்டது. ஒவ்வொரு எபிசோடும் 3 தலைப்புகள் வீதம், 11 எபிசோடுகள் இதில் வரும். என்னங்க கதைக்குள்ள போலாமா? 10 தலைப்பு, பேசும் கிளிகள். நண்பனாக எதை செய்து வந்தாலும் சரியென்ற எண்ணவள் காதலனாக மாறிய பின் எதை செய்தாலும் ஏதோ சரி செய்ய வேண்டும் என்று அக்கறை ஆழமாக வரத் தொடங்கியது அவளிடம். ஓரக்கண் பார்வையெல்லாம் ஒரு கோடி கண்களாக மாறி பாச ஊற்றென பாறையை நினைத்தது. நடை உடை பாவனை 4 பேர் மதிக்கும் வண்ணம் மாற்றிய வண்ணமையில் அவளுக்கு என்ன மாற்றம் தேவை என என்னிடம் கேட்டாள். நான் சொன்னது, சாய்ந்து கொள்ள உனது தோள்கள், ஆறுதல் சொல்ல அன்பு இதயம், வேறொன்றும் தேவையில்லை. உடல் மாற்றம் பெறும், உள்ளம் மாற்றம் இல்லாத மாசற்ற அன்பே போதும் என்றோம். முன்னேற்றத்திற்காக சிந்தித்த அண்ணம் சந்திக்க நினைத்தாள். தோழியாக இருந்தவள் காதலியாக மாறிய ரசாயன மாற்றத்தின் வெட்கத்தை காண ஓடோடி வந்தேன். தொட்டு பார்க்க எண்ணியது என்னுள்ளம், விட்டு போக முடியாமல் விம்மியது அவள் உள்ளம். ஆம், ஈருடலில் ஓர் உயிரின் இதய துடிப்பு. என் காலில் குண்டூசி குத்தியது உட்பட ஒன்று விடாமல் பகிர்ந்து கொள்ள பழகினேன். அதுதான் கைபேசி கிடைத்து விட்டது. இந்த காதலர்கள் என்னத்தான் பேசுவார்களோ எனக்குள்ள இருந்த ஐயம் தீர்ந்தது. நாட்கள் போதவில்லை, வருடங்கள் தீர்ந்தாலும் இன்னும் தேவைப்படும் நிமிடங்கள் ஏராளம். மனிதனாக பிறப்பெடுத்த ஒவ்வொருவரும் காதலிக்க வேண்டும், உலக வாழ்வை முழுமையாக அனுபவிக்க. அன்பு இதயத்தை நேசிக்க சுவாசித்து யாசித்தலை விட வேறென்ன இன்பம் வேண்டும் இந்த உலகிலே? அடிமனதில் பதிந்துள்ள அந்த பாலைனத்திற்குண்டான உண்மையான இயக்க ஆசைகள் மலர்களை பறித்தாலும் பால் மெல்ல வருவதை போல் வர ஆரம்பிக்கும். அவளை குழந்தை போல கொஞ்சி குழாவை எண்ணியது என் மனம். அந்த மயிலின் மனமோ அதை செய்து விட்டாள், என்னை கொய்து விட்டாள், பறவையாக பறக்கச் செய்து விட்டாள். அவை அன்பு மொழிகள் அல்ல, அமுத இதழ்களில் அத்தர் வார்த்தைகள். அவை தங்கம் என்றும் மயில் என்றும் என் பச்சைக்கிளி என்றும் குழாவியதில் மனைவியாக பல நூறு ஆண்டு வாழ்ந்த வரம் கிடைத்து போனேன். மனதை மட்டும் கோழி இறகனை காதில் விட்டு வருடியது போல இருந்தது. இன்பக் கோளில் மிதந்தவன் அவளுக்கு அமுதத்தை ஊட்ட என் செல்லமே, இதழின் வில்லமே, அடியே என் குட்டி புறா, குட்டி செல்லம், என்றுமே நீதானடி என் உயிர். செல்லத்தின் தங்கை காதலுக்கு ஆதரம் கரா ஆதரவு கரம் நீட்டினாள். அங்கீகாரம் கிடைத்தாலே இனிமை அளவில்லா முத்துக்கள் எடுத்தது போலாயிற்று. நதி ஆரம்பித்த இடத்தை விட போய் சேருகின்ற நிலத்தின் அளவு அதிகமானது. அந்த பூங்குயில் வாசகமும் எனக்கு 100 மடங்கு என உயிருக்கு மேல் உயிரை வைத்தேன். என்னை தந்து அவளை காக்கும் அளவிற்கு ஐ லவ் யூ என்ற நேரத்தில் 1000 மின்னல்கள் ஒரே இடத்தில் குவிந்தது. அவளோ ஐ லவ் யூ வெரி மச். அதை கேட்டவன் அதைவிட உலகில் சுகமானது வேறில்லை. சில மணி நேரம் சின்ன குயிலுடன் இருக்க வேண்டாமா? சில்லென மெல்லிய சிரிப்போசை கேட்க வேண்டாமா? மனைவியாக தங்க தாரகையுடன் தங்கு தடையின்றி தன்னை பற்றி ஒளிவு மறைவில்லாமல் உண்மை சொல்ல, அவள் பெண்மையை மென்மையாக கரம் சேர்க்க கல்யாண சடங்கில் வெற்றி பெற அழைத்தேன். வார கடைசியில் நானும் அவளும் ஒன்று சேர்ந்து செல்லும் போது சேர்ந்து வாழ்ந்துவிட்ட சுகம் சுகிக்கிறது. சென்றோம் கோயிலுக்கு. கோயில் முகத்துவாரம் உள்ளே செல்ல வேண்டாம் என்றாள். கேட்டால் தீட்டாம். தித்திக்கும் தேன்குயிலுக்கு தீட்டாம். பின்பு அருகில் உள்ள பூங்காவில் அருகருகே அமர்ந்து, அச்சோ நினைத்து பார்க்கும் நினைவே போதும் எனக்கு, அவ்வளவு பரவசம். என்னை பற்றி மிகப்படுத்தாமல் நிஜத்தை மட்டும் சொன்னேன். ஏதாவது கூறும்போது அதிர்ச்சி ஏற்படுமோ என எதிர்பார்த்தேன். ஆனால் என்னை ரசிப்பதையும் நான் கிடைக்க வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி சிவந்து மலர்ந்த எழில் முகம். இனி பேசி பலனில்லை, நேசித்து ரசிப்போம். ஒரு நாள் கைபேசி அழைப்பை மாறுதலாக அன்னக்கிளியில் அன்னை எடுத்துவிட பதறிப்போனேன். சிதறிப்போன வார்த்தைகள். அன்று மாலை வேளையில் அதிர்ச்சி சந்திப்பில் தனது மூத்த சகோதரியின் காதலை அங்கீகரிக்கவில்லை. அதே போல நம் காதலையும் அங்கீகரிக்கவில்லை என்றால் எதையும் ஏற்கும் மனப்பக்கம் வேண்டும் உங்களுக்கு? நீ வேண்டும் எனக்கு, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் சொல். உங்கள் நிலைமை உயர்ந்தால் உயர்வை கட்டி எப்படியாவது சம்மதம் வாங்கிவிடலாம். பாவம், நிகழ்காலத்தில் ஜெயிக்க முடியாத நிஜங்கள் நிறைய உண்டு. அப்பொழுது எனக்கு தெரியாது. உடனே அந்த நாமனூரை விட்டு மாநகரமான சென்னையை நோக்கி பறந்தன எனது கால்கள்.
பதினொன்றாம் தலைப்பு பேசாத மொழிகள். எதிர்கால கனவு கண்ணிலே, எதிர்ப்பை சமாளிக்கும் தில் நெஞ்சிலே, சின்ன புள்ளின் மீது பிரியம் வைத்தாலும் தகுதி வேண்டும் என நினைப்பவன், ஒரு பேரழகின் மீது விருப்பம் வைத்துவிட்டு அதற்கான தகுதி வளர்க்காமல் இருப்பேனா? அன்பே, நீ கிடைப்பாய் என்றால் எவ்வளவு தூரம் தலைகளாக நடக்க சொன்னாலும் நடப்பேன். ஆனால் உன் பாதம் மண் மீது நடந்தால் கூட தாங்க முடியாது என்னால். தனிப்பாதை அமைப்பேன், தார் சாலையில் அல்ல மலர் சாலையில். மின் விசிறி சுவிட்சு போட்டால் காற்று வரும், நீ என்னை கடந்தாலே தென்றல் என்னை தழுவுமே. காலண்டரில் தேதி கிடைக்கும் போது மனநாளை நெருங்கப் போகிறோம் என்ற கனவு மட்டும்தான் கண்ணிலே. நீ என்னுடன் இருந்தால் பௌர்ணமி நீயின்றி போனா ஏது வளர்கிறை? குறிஞ்சி மலர் 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும், ஆனால் நீ முத்தமிட்டால் எந்த மொட்டும் உடனே பூப்பதேன்? முத்தத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒரு ஆண்டு கூட உண்ணாமல் இருக்க முடியும். அற்புதமான அரண்மனை நீ, உன்னுள் வசிக்க 1000 முறை உயிரை கொடுப்பேன். இருப்பது ஒரு உயிர், என் செய்வேன் நான்? இன்றுதான் ஏழை என்று வருந்துகிறேன். வண்ணக்கிளியை பிரிய மனமில்லாமல் அவள் கைகளை குலுக்கி ஆல் த பெஸ்ட் பெற்றேன். அது போதும், 1000 அலைகளையும் குடைந்து குடைந்து புது காதல் தீவை படைப்பேன் என்னும் உத்வேகத்துடன் கிளம்பினேன் சென்னைக்கு. அளவில்லா சொப்பனத்துடன் நகரத்தில் கால் தடம் வைத்தேன். நரகத்தின் சோதனைகளில் இடம் பிடித்தேன். அடிப்படை வசதிகள் அடித்துண்டு கூட இல்லாமல் கஷ்டப்படும் நிலை. குடும்பஸ்தன் எப்படி துன்பங்களை தாங்கி நடைபெறுகிறான் என்றால் காதலினும் உயிர் சக்தி தான் காரணம் என அப்பொழுது விளங்கியது. உடனிருந்த நண்பர்கள் ஓடிப்போகும் நிலை, ஆறுதலுக்கும் ஆதரவுக்கும் ஆளில்லாத சூழ்நிலை. பழகிய கிராமத்திலே படித்ததற்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பு. பழக்கமட்ட நகரத்திலே படித்ததற்கல்ல, படிக்காதவர் கூட வேலை கிட்டவில்லை. ஏமாற்றுபவர்களும் பொய் பேசுபவர்களும் ஜெயிக்கின்ற பட்டணத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமில்லையா? மாற்று உடை மாற்ற முடியாமல் மலை கொட்டும். ஒதுங்க இடமிடாமல் கையில் இருக்கும் கரன்சியும் கரையத் தொடங்கியது. திரும்பி விடலாமா மீண்டும் நாமனூருக்கு? ஜெயித்தால் பத்மா, தோற்றால் ஆத்மா, இங்கேதான் அலைபாய வேண்டும். திரும்பிவிடும் பேச்சிற்கே இடமில்லை. இனி இடமில்லை. துடிப்பது ஒரு உயிரன்று ஈருயிராயிற்றே, என் செய்வேன் நான்? பேசாத மொழிகள் மௌனங்களாயின. அன்னத்தின் அழைப்பு மணி உண்மையெனும் கஷ்டத்தை சொல்லலாமா, பொய்யெனும் இஷ்டத்தை சொல்லலாமா? என் உயிரிடம் பொய்யா, என்ன செய்வது? போலியாக நடிப்பது பிடிக்காது. நடிக்கவில்லை என்றால் அன்புக்குயின் உயிர் துடிக்காது. கஷ்டங்களை மறைத்து சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தேன். பெண்ணே நீ போதும், உலகம் தேவையில்லை. உலகமே நீ வேண்டும், தேவதையுடன் நான் வாழ. மலைத்து போன விஷயங்கள் எல்லாம் மாமயிலின் அன்புக்கு பின் அனைத்தும் தவிடு பொடிகள். காதல் திரி எறிய தொடங்கிய பின் காலம் வழி என்னும் வெளிச்சம் தந்தே ஆக வேண்டும். அந்த காலமும் வந்தது. ஓய்வு நேரத்திற்கு ஓய்வு கொடுத்து ஓயாமல் ஓடி தேடினேன் வாழ்வை. 24 மணி நேரம் போதவில்லை போராடி வெல்வதற்கு. வரலாறு காணாத இயற்கை சீற்றங்கள், வங்கக் குடலில் புயல், வந்திறங்காத மலை வாசல் தேடி ஓடியது. வழக்கத்திற்கு மாறாக வெயில் சுட்டெரித்தது. வானிலை விட்டுவிட்டு எரிந்தது. உடல்நிலை இதயத்தில் இளமாங்குயில் இருக்கையில் எந்த மழையும் வெயிலும் என்னை ஒன்றும் செய்யாது. கடைசியாக ஒரு வாய்ப்பு. வீட்டோடு அடிமை எனும் வேலைக்காரனாக இந்த நகரத்தில் இருக்கலாமா? வேறொன்றும் செய்ய இயலாது. தற்காலிகமாக வேலை அது. நிரந்தரமான வேலைக்கு தேடுவோம். தேடினால் கிடைக்காமலா போகும்? தேவதையுடன் வாழவழி. போட்டி போட்டுக்கொண்டு நட்பு பாராட்ட நண்பர்கள் கிடைத்தனர். அந்த கசப்பான வேலையிலும் சொட்டும் தேன் துளி கிட்டியது என்றால் அது மயிலின் அன்பு மொழிகளின்றி வேறென்ன இருக்க முடியும்? பேச மொழியின்றி கேட்டு மகிழ்ந்தேன். 12 தலைப்பு மலரிதழின் முத்தம். இரவு நேரத்தின் நிலவு ஒளியில் ஆங்காங்கே நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு மத்தியிலே இரு குயில்களின் கொஞ்சல்கள் கெஞ்சல்கள். இரவின் நிலவு இது போன்ற பல காதலரின் ஸ்பரிசத்தையும் பார்த்திருந்தாலும் எங்களுடன் பாசமொழிகள் என்றும் கேட்டிராது. சத்தங்களுடன் அன்பின் ஸ்பரிசம் முத்தம். அது வேண்டும் நித்தம் எனும் அளவிற்கு ஆசை அளவில்லாதது. கேட்டால் தருவாளா? கேட்டு பெற்றால் அன்பாகுமா? கடமையாகி விடாதாது? யாரிடம் கேட்கிறோம்? என் செல்லத்திடம் கடனாக வாங்குகிறோம். பின்பு ஒரு நாளில் வட்டியுடன் தந்துவிடலாம். துணிவுடன் கேட்டுவிட்டேன் முத்தத்தையே. தந்தது என்னவோ வெக்கத்தையே. மறுநாள் அந்த கடன் கிடைக்கும் என நினைக்கவே இல்லை. முதல் முத்தம் யாராலும் மறக்க முடியாது. எனக்கும் அப்படித்தான். முதல் முத்தம் யார் கொடுத்திருப்பார்கள்? தோழியா, காதலியா, மனைவியா? இல்லை, பச்சனம் குழந்தையாக இருக்கும் போது அன்னை கொடுத்ததே முதல் முத்தம். அந்த பாசம் எல்லளவும் பொய்யில்லை. அன்பின் நீ கொடுத்த முத்தம் சுகத்திற்கு கடுகளவும் குறைவில்லை. கணவனின் கொஞ்சல் எவ்வாறு இருக்க வேண்டும்? மனைவியை எவ்வாறு மலரில் வண்டு சுவைக்க வேண்டும்? அன்பே மானே தேனே மொழிகளால் கொஞ்சுதல் முத்த மொழிகளின்றி கொஞ்சல். அதில் வரும் இச்செனும் சத்தம் என தினம் எழுப்பும் சுப்பிரபாதம்.
மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் மொத்தம் வேண்டி கேட்டால் மயிலின் பதிலோ என்ன தெரியுமோ, மொத்தம் வாங்குவதோடு சரி, கொடுக்கின்ற பழக்கமே கிடையாதா? தேவதை கேட்டில்லையா? அப்படி ஒரு நிலை என்றால் நான் உயிருடன் இல்லை என்றுதானே அர்த்தமாகும். இதோ தருகிறேன், ஒன்றல்ல ஓராயிரம். உனக்கில்லாததா அன்பை? ஜீவனில் ஊறி கிடக்கும் அன்பை சத்தமாக கூறிய மொத்தத்தை அவள் பெற்ற ஆனந்தம் தேன் துணியில் நனைந்த இதழ்களாயிற்று. கொடுக்கல் வாக்கல் வாங்கல் இரண்டிலுமே இந்த மொத்தத்தில் மட்டும்தான் முடிவில்லா முன்னுரை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு ஆடையிலும் ஒவ்வொரு இடம் அழகாக தெரிவதை அள்ளி அணைக்க தூண்டும் தூண்டலில் முத்தமிட்டால் தீண்டலில் நனைந்து போகும். அன்னமோ, இந்த மாதிரி இளமையான இனிமையுடன் பேசுவீர்களா இல்லறத்தை பற்றி? இதென்ன அன்பே, இதைவிட பெரிதாகவே செய்வேன் செய்வேன். ஒரு வாய்ப்பு தந்து பார், வாயும் வயிறுமாக கூட ஆக்குவேன். அன்பை பேச்சுக்களால் சொல்லும் போதுதான் மொழி தேவை. இசையால் சொல்ல மொத்தத்தை விட வேறென்ன பாஷை இருக்க முடியும்? விடிய விடிய எங்கள் இசை எங்களை இசைத்தது.